வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள்ஸ் நிறைந்த ரவா கிச்சடி. ரவா கிச்சடிக்காக நம்ம ஒரு கப் ரவையை நல்லா வறுத்துக்கிறோம். வாசனை வர்ற வரையும் வறுத்துக்கிறணும். அப்போ தான் கிச்சடி நல்லா போல போலான்னு இருக்கும். பேனில் ஆயில் விட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இதில் கடுகு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், முந்திரி ஒரு 6-8 நம்பர், உங்கள் ஆப்ஷன் தான். வேணும்னா போடலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சியை கொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் ரவா கிச்சடி. அடுத்ததாக பருப்பெல்லாம் லேசாக நிறம் மாறவும் கருவேப்பிலை கட் பண்ண பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போடலாம். இதே லேசாக வதங்கினா போதும். அதோட ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம். கேரட்டும் முட்டைகோஸும் லேசாக வதங்கவும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே எந்த காய் விருப்பப்பட்டாலும் பீன்ஸு, பட்டாணி இது மாதிரி அந்த மாதிரி காயெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் கோஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இந்த அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். இது 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் ஓரளவு வெந்துருச்சு, 5 நிமிஷம் ஆச்சு. மல்லித்தலை தூவி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரவை எந்த வெசலில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே வெசலுக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்தா காய்கறியும் வெந்து அது ரவை நல்லா வெந்து கிச்சடி சூப்பராக இருக்கும். நான் இந்த கப்புக்கு 1 கப், அதாவது 200 கிராம் சேர்க்குறேன். இதுக்கு 3 கப் தண்ணி விடுறேன். தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்காக வச்ச தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போ ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கட்டி இல்லாமல் கலந்து இந்த மாதிரி ஈவனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லிட்டை வச்சு மூடி சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். அது இப்போ வெந்துடும் ஆச்சு. நம்ம கிளறி விட்ருக்கோம். நம்மளோட ரவாக்கு செடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். நம்ம எடுத்த 200 கிராம்ஸ் ரவையிலே இந்த அளவுக்கு நமக்கு கிச்சடி கிடைக்குது. இதை தேங்காய் சட்னி, சாம்பார் கூட பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபுல் மீல்ஸாக இது இருக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கை ப்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.